நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். மற்றுமொரு சங்க பிள்ளைகளின் ஓர் அங்கமான சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த சந்திப்பு நிகழ்ச்சியானது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல்வேறு வகையிலான எழுத்தாளர்கள், அது மாத்திரமல்லாமல் இலக்கிய துறை சார்ந்து இருப்பவர்களை உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த பகுதியானது அவர்களுடைய நேர்காணல் பகுதியாகத்தான் அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கூட எங்களுடன் எழுத்தாளர் ஒருவர் தான் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்றார். அதாவது சிவனு மனோகரன் என்கின்ற எழுத்தாளர் தான் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்றார். அவரை முதலில் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கொண்ட எப்போவுமே முதலில் அறிமுகம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் வந்து உங்களுடைய ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை நீங்கள் கூறினால் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றேன். கூறுங்கள். என்னுடைய பெயர் சிவனு மனோகரன். நான் மலைகள் நிறைந்த ஒரு பகுதியின் பிறப்பிடமாக கொண்டவன். ஹட்டன் என்னுடைய சொந்த இடம். நான் ஒரு ஆசிரியராக தொழில் புரிகிறேன். அது மட்டுமல்லாது எழுத்து துறையில் சிறு வயதிலிருந்தே ஒரு ஆர்வம் இருந்தது. அதன் விளைவாக நான் சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என்று எழுத்துலகிலும் தற்போது பயணித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக சின்ன ஒரு அறிமுகத்திலிருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் அறிமுகம் கூறியக்களே வந்து சொல்லியிருந்தீர்கள், ஆசிரியராகவும் இருக்கின்றேன், அந்த சார்ந்த எழுத்தாளராகவும் இருக்கின்றேன். அந்த எழுத்தாளர் என்கின்ற அந்த உங்களுடைய துறை வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே சிறு வயதிலிருந்து விரும்பி நீங்கள் இந்த துறைக்குள் உள்ளிருக்கப்பட்டீர்கள், அல்லது போனால் என்னன்னு சொல்ற அனுபவங்களின் வாயிலாக இந்த துறையின் வலியுறுக்கப்பட்டீர்கள்? ஆரம்பத்தில் எங்களுடைய பாடசாலைகளில் இருக்கக்கூடிய நூலகங்களிலிருந்து அதிகமான புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அங்கிருந்து தான் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாது என்னுடைய மூத்த சகோதரர், அவரும் இந்த எழுத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர், மிக சிறந்த முறையில் புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர். அவரிடம் இருந்தும் நான் எழுத்தின் தாற்பரியங்களையும் அதன் பெருமைகளையும் கற்றுக்கொண்டேன். அதன் விளைவாகவே நான் எழுத்துலகிற்கு வந்தேன். மலைகள் எப்போதும் துயர் நிறைந்த கதைகளை கொண்டதாகவே இருக்கும். அந்த துயர் நிறைந்த கதைகளையெல்லாம் நான் ஆரம்பத்தில் சிறு சிறு கதைகளாக எழுதி வைத்தேன். அதுவே பின்னாளில் எழுத்துலகில் பிரவேசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தது. நிச்சயமாக, அதாவது கூறுவார்கள், அனுபவங்களின் வாயிலாக நாங்கள் நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கொள்ளலாம் என்று. அதுபோலத்தான் உங்களோட அந்த சின்ன சின்ன விஷயங்களின் தொகுப்பு தான் வந்து இன்றைய அளவில் உங்களை அந்த எழுத்தாளர் என்கின்ற ஒரு துறைக்குள் வந்து அப்படியே நகர்த்தி சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் அந்த அறிமுகத்திலே கூறியிருந்தீர்கள், நான் ஆசிரியராக கூட இருக்கிறேன் என்று சொல்லிட்டு. உங்களுடைய தொழில்துறை ஆசிரியர் துறையாக இருக்கின்றது, அதே நேரம் வந்து நீங்கள் எழுத்து துறையிலேயும் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். அது எவ்வாறு நீங்கள் என்னென்ன சொல்ற சமாளித்துக் கொள்ளுகிறீர்கள்? இது மிக சிறந்த கேள்வி. நான் ஒரு தமிழாசிரியர். தமிழாசிரியராக இருந்து கொண்டு படைப்புலகத்திலும் இருந்து மாணவர்களை வழிநடாத்துவது மிக இலகுவான ஒரு காரியம். ஏனென்றால் நாங்கள் எப்போதும் தமிழும் படைப்புலகம் சார்ந்திருப்பதால் மாணவர்களுக்கு அதை கற்பிக்கும் போது எழுத்து துறை சார்ந்த ஒருவரால் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு தமிழை கற்பிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய சூழலை பொறுத்தவரையில் வாசிப்பு மிக குறைந்த நிலையில் காணப்படுகிறது. எங்களை போன்ற எழுத்திலும் ஆசிரியத்துவத்திலும் இருக்கக்கூடியவர்களால் தான் மாணவர்களிடம் அதை கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே ஒரு தமிழாசிரியராக இருந்து கொண்டு படைப்புலகம் சார்ந்த அனுபவங்களை மாணவர்களுக்கு வழங்குவதில் நான் எப்போதும் பின்னிற்பதில்லை. என்னுடைய மாணவர்களும் அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக, இந்த மாணவர்கள் என்று கூறும்பொழுதுதான் எனக்கு இன்னும் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. இன்றைய காலத்து பிள்ளைகள் வந்து இந்த இலக்கிய துறை சார்ந்து அல்லது போனால் எழுத்து உலகம் சார்ந்து வந்து தங்களுடைய அந்த கவனத்தை திருப்புவதல் என்பது மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. இந்த நவீனத்துவம், நவீனமயமான உலகத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இயந்திர வாழ்க்கையில எல்லோருமே இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கையில் வந்து அவர்களுமே ஒரு ஏதாவது ஒரு தொழில்நுட்ப விடயங்களின் பின்னால் தங்களுடைய பாதையை செலுத்துகிறார்கள், கவனத்தை செலுத்துகிறார்களே தவிர்த்து இந்த
இலக்கியங்கள் சார்ந்தும் கலைகள் சார்ந்தும் எழுத்துக்கள் சார்ந்துமே பெரிதும் அவர்களுமே நாட்டம் கொள்ளுவதில்லை. என்ன சொல்ற அவர்களுக்குள்ளேயே ஒரு ஆற்றல் வந்து இருக்கின்றவர்கள் தான் அந்த ஆற்றலை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு செல்லுகிறார்களே தவிர்த்து வேறு பிள்ளைகள் வந்து இந்த எழுத்து துறை சார்ந்து பயணிப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு நீங்கள் மாணவர்களுடன் உங்களுடைய நேரத்தை அப்படியே செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கையில் அந்த இதுக்கான காரணத்தை நீங்கள் என்னவாக உணர்கிறீர்கள்? இன்றைய காலத்து மாணவர்கள் பொதுவாக நாங்கள் எல்லோருமே சமூக வலைதளங்களாக இருக்கலாம், அச்சூடகங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் பொதுவாக மாணவர்கள் வாசிப்பதில்லை, அவர்கள் எழுத்துலகை நேசிப்பதில்லை, இப்படியாக நாங்கள் எல்லோருமே குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் நாங்களும் அதில் எவ்வளவு பெரியத்தனங்களோடு செயற்படுகிறோம் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. குறிப்பாக தமிழாசிரியர்களைத்தான் நான் சொல்வேன். அவர்கள் முதலில் வாசிப்பு பழக்கத்தின் ஊடாக பயணித்து அதிலிருந்துதான் மாணவர்களை மாற்றுவதற்கு முயற்சிக்கலாமே தவிர அவற்றை நாம் ஒரு பொது முடிவாக மாணவர்கள் வாசிப்பதில்லை என்று சொல்லிக்கொள்வதால் அந்த மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் மாணவர்களிடமிருந்தே நாம் வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும், அது ஆசிரியர்களிடமிருந்துதான் மாணவர்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பதாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆசிரியர்களிடத்தில் இருந்துதான் அது அப்படியே மாணவர்களுக்கு கடத்தி செல்லுகின்றது. இரண்டு பார்த்தோமானால் இந்த எங்களுடைய பாடசாலை காலத்தை எடுத்து பார்த்தோமானால் ஒரு மனிதனுடைய சராசரி 19 வயது வரைக்குமே நாங்கள் பாடசாலையில் ஆசிரியர்களோடு தான் செலவழித்துக் கொள்கின்றோம். அவ்வாறு இருக்கையில் வந்து இந்த ஆசிரியர்களுடைய ஆற்றுப்படுத்தல் அல்லது போல ஆசிரியர்களின் வழிகாட்டலின் பின்னர் தான் வந்து மாணவர்களுடைய அந்த பாதையை வந்து அவர்கள் வகுத்துக் கொள்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் கூறிய கருத்துக்கு வந்து நான் உடன்பட்டுக் கொள்கின்ற ஆசிரியர்கள் எவ்வளவு தூரம் அந்த மாணவர்களை வழிப்படுத்துகிறார்களோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த மாணவர்களும் தங்களுடைய அந்த துறையை வந்து வகுத்துக் கொள்வார்கள். நிச்சயமாக அதில் மற்றும் ஒரு கருத்தும் உண்டு. அதாவது இப்போ பொதுவாக எழுத்துலகம், வாசிப்பு இவற்றுக்காக குடும்பங்களில் நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. குழந்தைகளுக்கு பொதுவாக இன்று இருக்கக்கூடிய நவீன சாதனங்களை எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் நூல்களை குழந்தைகளுக்கு பரிசளிக்கிறோமா என்று கேட்டால் அதுவும் இல்லை என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மிக குறைவான எண்ணிக்கையானவர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தங்களுடைய பிள்ளைகளும் எழுத்துலகில் பிரவேசிக்க விருப்பம் கொள்ளும் பெற்றோர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் அதுவும் மிக குறைந்த எண்ணிக்கையானோர் தான் அப்படியாக இருக்கக்கூடும். எனவே ஆசிரியர்களிடமிருந்தும் குடும்பங்களிலிருந்துமே இந்த வாசிப்பும் எழுத்தினுடைய தாற்பரியங்களும் குழந்தைகளுக்கு கடத்தப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்த கருத்துக்குமே நான் உடன்பட்டுக் கொள்கின்றேன். இரண்டு பார்த்தோமானால் இன்று பெற்றோர்களும் அதே நிலையில் தான் உள்ளார்கள். என்ன சொல்றது, இந்த துறைக்குள் சென்றால் வந்து என்னாகுமோ, எதிர்காலம் எவ்வாறு இருக்குமோ என்ற ஒரு கேள்விக்குறியின் ஐயத்திலோ பயத்திலோ என்னவோ தெரிவதில்லை. அவர்களுமே வந்து வேறு துறையின் பால் தான், பொறியியல் துறையோ வைத்தியத்துறையோ அல்லது போனாலும் தொழில்நுட்பத்துறை சார்ந்தால் தங்களுடைய பிள்ளைகளை வந்து அந்த துறையின் பால் செல்ல விடுகின்றார்களே தவிர்த்து நீங்கள் கூறியது போல இந்த எழுத்துத்துறை சார்ந்தோ இலக்கியத்துறை சார்ந்தோ அவர்களும் பெரிதாக தங்களுடைய பிள்ளைகள் பயணிப்பதை விரும்புவதில்லை. இருந்துமே நீங்கள் கூறியது போல எல்லாரையுமே அப்படி குறை சொல்லிவிட முடியாது. அனைத்து பெற்றோர்களும் அனைத்து ஆசிரியர்களுமே அவ்வாறு இல்லை. ஒரு சில பெற்றோர்களும் ஒரு சில ஆசிரியர்களும் அவ்வாறு இருக்கத்தான் செய்கிறார்கள். இருந்தாலுமே பிள்ளைகள் உங்களுக்கு எதுவாக தோன்றுகின்றதோ அதை நீங்கள் வகுத்து முன்னெடுத்து செல்லும் பொழுது ஒரு நல்ல நிலை நிச்சயமாக அடைந்து கொள்ள முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தோமானால் நிச்சயம் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் கதை கேட்கலயே சொன்னீர்கள் வந்து விருப்பத்தின் மத்தியில் தான் வந்து நான் எழுத்துத்துறையின் சால் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இவருடைய என்னென்ன சொல்றது ஒரு ஊன்றுகோளின்படி அல்லது போனால் யாருடைய யாரை ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த எழுத்துத்துறைக்கு வந்தீர்கள்? பொதுவாக எல்லா எழுத்தாளர்களிடம் கேட்கக்கூடிய ஒரு வினா இது. நான் முன்மாதிரியாக யாரை எழுத்தில் எடுத்துக்கொண்டேன் என்று கேட்டால் எனக்கு சரியாக பதில் சொல்ல தெரியவில்லை. ஆனால் எல்லா எழுத்தாளர்களையும் வாசிக்கின்ற பழக்கம் எனக்கு இருந்தது. ஆரம்பத்தில் ஆரம்பகால வாசிப்பில் ரமணிச்சந்திரனிலிருந்து வாசிக்க தொடங்கி பின்னர் புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன் இப்படியான எழுத்தாளர்களுக்குள் சென்று இன்று இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்களாக தமிழ்நாட்டிலும் சரி ஈழத்திலும் சரி இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களையும் தேடி தேடி வாசிக்கின்ற பழக்கம் என்னிடம் உண்டு. அதுபோலவே
ரஷ்ய எழுத்து இவ்வாறான எழுத்துக்களையும் வாசிக்கின்ற பழக்கம் என்னிடம் இருக்கிறது. எல்லாவற்றையும் வாசித்ததன் ஊடாக எனக்கென நான் ஒரு பாதையை வகுத்து கொண்டு எழுத்து எவ்வளவு பெருமதியானது என்பதை உணர்ந்த பின்னர் தான் நான் எழுத்துலகுக்கு பிரவேசித்தேன். நிச்சயமாக நீங்கள் இப்போ கூறியதில் தான் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு தோணுது. அந்த ஈழத்து எழுத்துத்துறை பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள். தென்னிந்திய துறை ஒரு எழுத்துலகு வந்து எங்களுடைய வாசகர்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற, நாங்கள் எல்லோருமே வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே தென்னிந்திய துறையின் பால் தான் ஈர்க்கப்பட்டு இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கையில் வந்து இந்த எங்களுடைய ஈழத்து எழுத்துத்துறையுமே வந்து எவ்வளவு தூரத்துக்கு இன்றைய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது? இப்போ பொதுவாக மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் அதிகம் என்று சொல்லி பழகிவிட்டதாலோ என்னவோ, பொதுவாக எழுத்துத்துறையில் இருப்பவர்கள் ஆரம்பத்தில் தென்னிந்திய எழுத்துக்களையோ அல்லது ரஷ்ய எழுத்துக்களையோ வாசிப்பதன் ஊடாக தங்களை பற்றி திருத்திக் கொள்வதுண்டு. ஆனால் இன்றைய சூழ்நிலை அவ்வாறு இல்லை. இன்றைய சூழ்நிலையில் இலங்கையினுடைய எழுத்து சர்வதேச தரத்திற்கு வளர்ந்திருக்கிறது. இலங்கை எழுத்துக்கள் தமிழ்நாட்டிலும் கொண்டாடப்படுகிறது. அவ்வாறான எழுத்துக்களை நாம் தேடி வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஈழத்து படைப்பாளிகளிடம் இருக்கக்கூடியதாக நான் பார்க்கின்ற ஒரு அது குறைபாடா அல்லது என்னுடைய அபிப்பிராயமாக நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போ வெளிநாட்டில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை எல்லாம் தேடி வாசிக்கின்ற அளவுக்கு சக படைப்பாளிகள், எங்களோடு பயணிக்கின்ற படைப்பாளர்களை, அவர்களுடைய படைப்புகளை நாங்கள் எவ்வளவு தூரம் வாசிக்கின்றோம் அல்லது அவர்களை ஊக்கப்படுத்துகின்றோம் என்று கேட்டால் அது சற்று குறைவாக இருக்கிறது. எனவே எங்களோடு பயணிக்கின்ற படைப்பாளர்களையும் அவர்களுடைய எழுத்துக்களையும் வாசிப்பது மிகப்பெரிய நாகரிகமாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக அதோட தொடுத்து இன்னும் ஒரு கேள்வியும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கின்றேன். எங்களுடைய இன்றைய காலத்தில் பார்த்தோம்னா இந்த ஈழத்து எழுத்தாளர்களுக்கான களம் எவ்வாறாக இருக்கின்றது? அவர்களுக்கான என்னென்ன சொல்றது, களம் இன்னுமே நிறைய அதிகளவான களம் இருக்குதா, அல்லது போன அவர்களுக்கான களம் குறைவடைந்து செல்லுகின்றது இன்றைய காலத்தில்? பொதுவாக இப்போ நான் பாடசாலை நாட்களிலிருந்தே எழுதி வருகிறேன். களங்களை நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் அதிகமான சிறு சஞ்சிகைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலெல்லாம் தரமான எழுத்துகளுக்கு அங்கீகாரம் உண்டு, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வாறு ஈழத்திலிருந்து வரக்கூடிய சிறு சஞ்சிகைகளில் தான் நான் ஆரம்ப நாட்களில் எழுதினேன். அவ்வாறு எழுதும் போதுதான் எங்களுடைய எழுத்து பட்டை திட்டப்பட்டது. குறிப்பாக வார பத்திரிகைகள் அதிகமாக இளம் எழுத்தாளர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கின்றன. தேசமெங்கும் பல போட்டி நிகழ்வுகள் கோரப்படுகின்றன. அதற்கு புதிய எழுத்தாளர்கள் எழுதி தங்களை பட்டை திருட்டிக்கொள்ளலாம். களங்கள் எங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொல்வதை விட களங்களை நாங்கள் அமைத்து கொண்டு எங்களை வளர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்று இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் இதில் பின்னடைவாக அல்லது அந்த எழுத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் சற்று குறைவாக இருக்கிறது. அவர்கள் முன்னோக்கி பாய்ந்து எழுத்தில் பிரகாசிக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கூறிய எந்த ஒரு விடயமும் அது உண்மைதான். அதாவது களம் வந்து எங்களுக்காக தேடி வருமானு சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்காமல் எங்களுக்கான களத்தை நாங்கள் அமைத்து கொண்டால் வந்து இன்னுமே எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி எங்களுடைய துறையை வந்து சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்பது நிச்சயமாக எல்லோருமே வந்து அந்த ஒரு கருத்தை என்னன்னு சொல்றது சுலோகமாக எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கான களத்தை நாங்களே அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதே போல் இன்றைய நாள் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பல கருத்துக்கள் எங்களுடன் இருந்து கொண்டிருந்தீர்கள். தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த கிழமை மீது தொடர்பாக பேசலாம். இன்றைய நாள் கலந்து கொண்டமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த கிழமையின் இதனுடைய தொடர்ச்சியாக சந்திக்கலாம். அதுவரை இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அறந்தவ செல்வம். நன்றி நேர்கள்.